இளங்கற்பதி முருகனுக்கு அரோஹோகர புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைதரு திருப்புகழிலே நேற்றைய தினம் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு இன்னென்ன பொருள்களை வைத்து திருப்புகழ் பாடினார் வயலூர்ல அதை பற்றி நேற்று சிந்தித்தோம் அந்த திருப்புகழிலே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன்னை எட்பொரிய வற்றுவரை இளநீர்வன் டெச்சில் பெயர் அப்பவகை பச்செரிசு பிட்டு வெள்ளரி பழமிடிப்பல் வகை தனி மூலம் மிக்க மிக்ககடி சிற்கடலை பட்சமென எனக்கருளு விக்கினச சமர்த்தெனனும் அருளாழி அப்படின்றது நேற்று சிந்தித்தோம் இன்றைய தினம் இக்கவரை நற்கணிகள் நற்கணிகள் உயர்ந்த சுவை தரக்கூடிய உயர்ந்த கனிகளான கரும்பு அவரை நல்ல பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் இளநீர் எல் பொரி துவரை பச்சரிசு பிட்டு வீட்டில் சமைப்பு எல்லாம் பிட்டு ஒரு விநாயகர் பூஜை வந்ததுன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி நம்ம என்னென்ன செய்வோம் கொழுக்கட்டு செய்வோம் வெள்ளரி பழம் அருகம்புல் இதெல்லாம் கொண்டு வந்து அவருக்கு அருமையான பூஜைகள்லாம் செய்து இதை சமர்ப்பணம் செய்வோம் அதை தான் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் பச்சரிசு பிட்டு அது மட்டுமல்ல வெள்ளரி பழம் பல வகையான மாவு வகையில் அதை சேர்ந்தது மாவிளக்கு மாவு அது அது அதில் வந்து ஒரு திரி போட்டு நெய் போட்டு அதை ஏற்றி ஏற்றி பகவான் வைக்கிறது இன்றைக்கும் ஒவ்வொரு முருகன் கோயிலில் அதெல்லாம் நடக்கும் பல வகையான மாவு வகைகள் கிழங்கு வகைகள் இவைகளை பட்சமாக கொள்ளும் பட்சணமாக கொள்ளும் அதான் மந்திரத்தில் கூட வரணும் பட்ச போட்ஜ லேகி அப்படின்னு சொல்லி நைவேத்தியம் வைப்போம் போல் பட்சமாக கொள்ளும் ஒப்பற்ற வினைகளை நீக்க வல்ல விநாயகப் பெருமானின்னு கொ கொண்டு வந்து சேர்க்குறார் அப்போ விநாயகப் பெருமான் அதாவது முருக முருகன் தோன்றி என்னை மட்டும் பாடுன்னு சொல்ல சொன்னார் மயிலை பாடு கொக்குடத்தை பாடு என்னுடைய கடம்ப மாலையை பாடு வயலூரை பாடு என்னுடைய வேலை பாடுன்னு சொல்லி கீழே அடுத்த அடுத்த வரிகளை விநாயகரை பற்றி பாடுன்னு சொல்லியிருக்கார் அதை தான் கொண்டு வந்து சேர்க்கிறார் இதெல்லாம் வச்சு விநாயகருக்கு நைவேத்தியம் வைத்தால் விக்னச சமர்த்தனும் அருளாழி அப்படின்னு சொல்றார் குடி லச்சலடி விற்பரமணப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே கொண்டு வர்றார் அப்படின்னா குடி லச்சடில குடி லச்சடில அப்படின்னா வளைந்த சடையையும் பினாகத்து பினாகம் என்னும் வில்லையும் கொண்ட மேலான சிவபெருமான் பெற்றருளிய திரளோனே அப்படின்னு கொண்டு வந்து சேர்றார் பாருங்கள் வினா முருகனை கொண்டு வந்தாச்சு விநாயகரை கொண்டு வந்தாச்சு குடி வில் பரமண பரருள் அப்படின்னா பரமேஸ்வரனை பற்றி இந்த இந்த திருப்புகளில் சொல்கிறார் வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒற்றை கொம்பு உடையவர் விநாயகர் அந்த ஒற்றை கொம்பு விநாயகருக்கு ஏன் வந்தது இதில் பாருங்கள் உலகத்தில் இதிகாசம் வந்து ரெண்டு தான் இருக்குது இதிகாசங்கள்னு சொல்லும் பொழுது ரெண்டு ஒன்று மகாபாரதம் இன்னொன்று ராமாயணம் இந்த மகாபாரதம் எப்படி வந்தது அது யார் எழுதியது அதை இங்கே சுட்டி காட்டுறார் யார் எழுதியது இந்த மகாபாரதம் மேருமலையிலே பகவான் சொல்ல விநாயக பெருமான் எழுதுகிறார் அப்போ எ எழுதுகின்றே வரும்பொழுது தன்னுடைய கொம்பை ஒடித்து அந்த 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 பாட்டு நிற்கக்கூடாது அந்த பாரத கதை நிற்கக்கூடாது அதை பொருட்டு வியாச பகவான் சொல்ல விநாயகப் பெருமான் எழுதி கொண்டே வருகிறார் அதை தான் இங்கே சொல்கிறார் மேருமலையிலே முனிவராகிய பகவான் மகாபாரதத்தை சொல்ல விநாயக பெருமான் அதை எழுதினார் அதான் சொல்கிறார் மறுப்பு உடைய பெருமாளே ஒற்றை கொம்பு உடைய பெருமாளே அந்த பாரதத்தை தனது கொம்பை ஒடித்து தடைபடாமல் அந்த பாரதத்தை எழுதிய விநாயகப் பெருமானே என்று இந்த திருப்புகளில் முடிக்கிறார் அப்போ திருவண்ணாமலையிலே பாடிக்கொண்டிருந்த அருணகிரிநாதரை இங்கே அழைத்து வயலூருக்கு அழைத்து இந்த திருப்புகழை முன்னாடி அவரை வச்சு பாட சொன்னார் இரண்டாவது விநாயகருடைய பெருமையை சொல் சொல்லியிருக்கார் மூன்றாவது மகாபாரதத்தை பற்றி இதில் சொல்கிறார் நாலாவது பரமேஸ்வரனை பற்றி சொல்கிறார் உலகத்திற்கு மகாபாரதத்தை தந்த கடவுள் வியாசர் அதை எழுதிய விநாயகர் அதை கொண்டு வந்து முருகப்பெருமான் நம்மக்கிட்ட சேர்த்து கொடுக்குறார் அதோடு மட்டுமல்ல வயலூரில் பேர்பட்ட அதிசயம் நடந்ததால் அருணகிரிநாத பெருமான் எங்கே சென்றாலும் எந்த திருக்கோயிலுக்கு சென்றாலும் சரி வயலூரா 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 என்று தான் பாடுவார் எப்படி திருமுருக கிருபானந்த வாரியாருக்கு வயலூரில் தான் அருள் கிடைத்தது அதனால்தான் அவர் எங்கே கதா சொற்பொழிவுக்கு சென்றாலும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வயலூரா வயலூரா வயலூரான்வார் அப்போ அந்த வயலூரில் அர்ச்சனை திருச்சியில் உபன்யாசம் போயிருக்கார் திருமுருக வாரியார் வயலூருக்கு போயிருக்கார் வயலூருக்கு போனதுமே அங்கே முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் பட்டு சாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கு இவ்வளோ பணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதை நான் விட்றேன்னு இவர் கொடுத்துட்டு வந்துட்டார் கொடுத்துட்டு செய்ங்க அபிஷேகம் பண்ணுங்க நாளை தினம் நான் வந்து இந்த பிரசாதத்தை அருள் பிரசாதத்தை கொள்கிறேன் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்லிட்டு சென்றார் உடனே அந்த கோயில் அர்ச்சகர் தர்மகர்த்தா இருவரும் சேர்ந்து வயலூர் முருகனுக்கு அபிஷேகங்கள் செய்து அவர் சொல்லியபடி அந்த பட்டுவத்திரத்தை முருகனுக்கு சாற்றி அர்ச்சனை மேற்கொண்டார்கள் காலையிலே எழுந்ததுமே அந்த அருட் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு திருமுருக கிருபானந்த வாரியார் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறார் சென்றதுமே வாரியார் படுத்துன்னு இருக்கார் அங்கே போய் கதவு தட்டுறாங்க யார் எது அப்படின்னு சொல்லிட்டு வாரியார் வெளியில் வரார் வந்ததுமே இவங்க தட்டு நிறைய பிரசாதம் வச்சுன்னு நிற்கிறாங்க உள்ளே வாருங்கள் என்று அழைத்தார் உள்ளே போகிறாங்க மந்திரங்கள் சொல்லி இந்த பிரசாதத்தை கொடுத்தது மட்டுமல்லாது வாரியார் சுவாமிகள் அபிஷேகத்திற்கு பட்டு சாத்திரத்துக்கு பணம் கொடுத்தார் பாருங்க அதையும் சேர்த்து அந்த தட்டில் வச்சு கொடுக்குறாங்க ஏன் இந்த பணத்தை கொடுக்குறீங்க இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் அதுக்கு அந்த அர்ச்சகரும் தர்மகர்த்தாவும் சேர்ந்து நேற்று இரவு இந்த தர்மகர்த்தா கனவிலே முருகப்பெருமான் தோன்றி என் பக்தனிடம் பணம் வாங்கக்கூடாது இதை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லினார் ஆதலால் இந்த பணத்தை உங்களிடம் கொடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுமே வாரியார் சுவாமிகள் கீழே விழுந்து அழுவ ஆரம்பிச்சிட்டார் அதிலிருந்து எங்கே சென்றாலும் வயலூர் முருகா வயலூர் முருகா என்று சொற்பொழிவு ஆரம்பித்து பிறகுதான் அதை கதைக்கு போவார் போல ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம் அருணகிரிநாத சுவாமிகள் எங்கே சென்றாலும் வயலூரா 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 என்று சொல்லித்தான் ஆரம்பிப்பார் செய்ப்பதியம் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமொடு உயர்ந்த மோட்சத்தை தரக்கூடிய உயர்ந்த பதவி உயர்ந்த திருப்புகள் முருகனுடைய திருவடி பேரின்பத்தை பாடக்கூடிய திருப்புகள் உயர்ந்த திருப்புகளினார் திருப்புகழை படிக்க படிக்க முக்தி பேரின்பத்தை தரும் திருப்புகழை படிக்க படிக்க வறுமை நீங்கும் மிடி மால் மயக்கம் உருவேணோன்னு ஒரு திருப்புகழை எழுதுறாருங்க ஐயா சுவாமிமலை திருப்புகழை எழுதுகிறார் மால் மயக்கம் உருவேணோ திருப்புகழை படித்தா எங்கேருந்து தர்திரம் வரும் அருட்செல்வம் பொருட்செல்வம் மக்கள் செல்வம் மனை செல்வம் எல்லா செல்வங்களுமே நிறைந்த திருப்புகள் அந்த திருப்புகழை நாம் அணுதினமும் ஓதினால் செய்ப்பதியும் வைத்து உயர் அப்பேற்பட்ட உயர்ந்த முக்தி பேரின்பத்தை அளிக்கக்கூடிய திருப்புகழை கொடுத்த வள்ளல் பெருமானே என்று பாடி முருகப்பெருமான் கட்டளைக்கு இணங்க அந்த திருப்புகழை முருகப்பெருமான் எதிரிலே பாடி முடித்தார் முருகப்பெருமான் பரிபூர்ணமான அருளை அருணகிரிக்கு கொடுத்தார்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் உடனே அருணகிரிநாத சுவாமிகள் அங்கே சில திருப்புகழை பாட ஆரம்பித்தார் அங்கே நிறைய திருப்புகள் பாடியிருக்கார் அதில் ஒரு இரண்டு திருப்புகழை உங்கள் முன் நான் அடியேன் சமர்ப்பணம் செய்கிறேன் அதில் என்னால் ஆவது ஒன்றுமில்லை அப்படின்ற ஒரு திருப்புகள் சொல்கிறார் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே அடுத்த திருப்புகளை சொல்கிறாருங்க ஐயா என்னால் பிறக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுசிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணால் உரித்த என் மண்ணா எனக்கு நல் கண்ணாமிருதப்பதம் தந்த கோவே கல்லார் மனத்துட நில்லா மனத்தவ கண்ணாடியிற்றடம் கண்ட வேளா கல்லார் மனத்துட நில்லா மனத்தவ கண்ணாடியிற்றடம் கண்டவேளா மண்ணான தக்கனை முன்னால் முடித்தனை வன்வாலியிற்கொழும் தங்கரூபன் மன்னா குணர்த்தியின் மன்னா வயற்பதி மன்னா முவர்க்கொரு தம்பிராணி மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா முவர்க்கொரு தம்பிராணி கண்ணார் உரித்த என் மன்னா எனக்குனல் கர்ணாமிருதப்பதம் தந்த கோவே அப்படின்ற ஒரு திருப்புகழில் வயலூரை பற்றி அழகா முருகனியதில் பாடுறார் இது என்ன கருத்து இந்த திருப்புகழே இந்த திருப்புகழ அருணகிரிநாத சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கார் இந்த திருப்புகழில் அப்படின்னு நாம் சிந்தனைக்குரிய ஆய்வு ஆனால் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தரிக்கவும் கண்களாலே என்னால் பிறக்கவும் எந்தெந்த உயிர்கள் எந்தெந்த வினைகளை செய்தனுவோ அதுக்கு போர் பிறவி எடுக்க வேண்டும் இதை பற்றி நாளைய தினம் சிந்திப்போம் அன்பு வணக்கம்